50% ஊழியர்களுடன் அரசு அலுவலகங்கள் இன்று முதல் இயங்கும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பயனாளர்களுக்கும் அலுவலகங்களுக்கு வர விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலர் எஸ் விஜயராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச தரக்குறியீட்டு நிறுவனமான S&P இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை 9.8% குறைத்திருப்பதாக அறிவித்துள்ளது. கரோனா தாக்கம் ஜூன் இறுதியில் உச்சத்தை அடைந்து பாதிப்பு மோசமான சூழ்நிலை அடையும் பட்சத்தில் இந்த வளர்ச்சி விகிதம் 8.2% இருக்கும். இந்தியாவுக்கான கடன் தர மதிப்பீடு தற்போது BBB நிலையானது என்ற பிரிவில் உள்ளது. எதிர்காலத்தில் பொருளாதார வேக தணிப்பின் ஆழத்தை பொறுத்து இந்தியாவின் கடன் தகுதி நிர்ணயம் செய்யப்படும் என்றும் S&P தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் இன்னும் 7 நாளில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்கப்படும் என்று ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். இந்த ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அண்மையில் அனுமதி வழங்கிய நிலையில் அப்பணிகளை கண்காணிக்க ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைத்து உத்தரவிடப்பட்டது. சென்னை புறநகர் ரயில்களில் வியாழக்கிழமை முதல் May 20 வரை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெற்கு ரயில்வே தெரிவிக்கப்பட்டது. முகக்கவசம் அணியாமல் ரயில் நிலையத்துக்குள் நுழையக்கூடாது என்று கட்டாயமாக கூறியுள்ளனர். காலை 8 முதல் நண்பகல் 12 வரையே டாஸ்மாக் கடைகள் செயல்படும் என்று தலைமை செயலர் ராஜீவ் ரஞ்சன் அறிவித்துள்ளார். கரோனா 3வது அலையை தவிர்க்க இயலாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது 3வது அலை எப்போது ஏற்படும் என்றும் கணிக்க இயலாது என்றும் கூறியுள்ளனர். இந்தியாவில் 5G தொழில்நுட்ப சோதனையில் சீன நிறுவனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து அந்நாட்டு அரசு அதிருப்தியும் ஏமாற்றமும் தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் 5G தொழில்நுட்பத்தில் பரிசோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையை செவ்வாய்க்கிழமை அனுமதி அளித்தது. ஏர்டெல், ரிலையன்ஸ், ஜியோ, வோடஃபோன், ஐடியா மற்றும் MTNLS போன்ற தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் 5G தொழில்நுட்பத்திற்கு விண்ணப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கரோனா நோயாளிகளுக்கு மிகுந்த கருணை காட்டி கட்டணத்தில் சலுகை வழங்குமாறு முதல்வராக பதவியேற்கவுள்ள MK ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிக அளவு படுக்கைகளை ஒதுக்கி உதவுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து தனியார் மருத்துவமனைகள் ஆலோசித்து வருகின்றன. மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த 50,000 கோடி நிதியுதவி அளித்துள்ளது ரிசர்வ் வங்கி. கரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க 9 IPS அதிகாரிகளை நியமித்துள்ளது தமிழக அரசு. மத்திய அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிக்க கோரியுள்ளது. டெல்லிக்கு 700 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் விநியோகம் தொடர்பாக அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய தொழிலாளர் நலத்துறையின் திட்டங்களுக்கு ஆதார் எண் மிகவும் அவசியம் என்று தொழிலாளர் நலத்துறை செயலர் அபூர்வா சந்திரா BTI செய்தியாளர்களிடம் கூறுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க முதல்வராக 3வது முறையாக பதவியேற்கிறார் மம்தா பானர்ஜி. பிரான்சிலிருந்து மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் புதன்கிழமை இந்தியா புறப்பட்டன. இந்த விமானங்களுடன் சேர்ந்து இந்தியாவிடம் உள்ள ரஃபேல் விமானங்களின் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. பிரான்சிடமிருந்து 59,000 கோடி மதிப்பில் 36 ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் செய்ய அந்நாட்டு அரசுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இப்போர் விமானங்களை ஹசிமாரா விமானப்படை தளத்தில் மேற்கு வங்கத்தில் நிறுத்தப்பட உள்ளது. ஐநா பொதுசபை தலைவர் வால்கன் போஸ்கிர் இம்மாதம் இந்தியா வரவிருந்த நிலையில் நாட்டில் நிலவும் கரோனா சூழல் காரணமாக அவர் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வங்கதேசம் பாகிஸ்தான் அரசுகளின் அழைப்பை ஏற்று அந்நாடுகளுக்கு இம்மாதம் பயணிக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். ஏப்ரல் மாதத்துக்கான ICC சிறந்த வீரர் விருதுக்காக பாகிஸ்தான் வீரர் பாபர் ஆசம், ஃபாகர் ஜமான் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. மாலியைச் சேர்ந்த ஹலீமா சிசி என்ற பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 9 பிறந்துள்ளன. அந்த பெண்ணுக்கு 7 பிறக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் மொராக்காவில் உள்ள மருத்துவமனையில் 5 4 பிறந்து நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் கெடுதேதிக்குள் புதிய அரசை அமைக்க பிரதமர் நெதன்யாகு தவறினார். இதையடுத்து அந்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட காலமாக நடைபெற்று வந்த அவரது ஆட்சிக்கு முடிவு கட்டி மாற்று அரசை அமைக்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள் தனது நீண்டகால நண்பராகிய கிளார்க் கேக்ஃபோர்ட்டை திருமணம் செய்து கொள்ளவிருப்பதாக நியூசிலாந்து பிரதமர் செசிந்தா ஆர்டரின் அறிவித்துள்ளார். 2 முன்னர் அவர்களுக்கு நிச்சயதார்த்தமான நிலையில் தற்போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வரும் July 7 அமெரிக்காவில் வசிக்கும் 18 மேற்பட்டோர்களில் 70% கரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அதிபர் ஜோ பைடன் இலக்கு நிர்ணயித்துள்ளார். நேபாளத்தில் பிரதமர் KP ஓலி தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் பிரசண்டா மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரபூர்வமாக திருப்பி பெற்றதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அரசு பெரும்பான்மை இழந்துள்ளது.
கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பிரபல குணச்சித்திர நடிகர் பாண்டு காலமாகிவிட்டார். பிரிட்டன், சீனா மற்றும் மலேசிய நாடுகளிலிருந்து கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தயாரிக்கும் செறிவூட்டிகள் சரக்கு விமானங்கள் மூலம் சென்னை வந்தடைந்தன. வங்கி ஊழியர் அதிகாரிகளுக்கு கொரோனா வந்தால் வங்கி கிளை முழுவதும் கிருமி நீக்கம் செய்யப்படுவதில்லை. இதனால் மற்ற ஊழியர்களுக்கு தொற்று பரவுவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக அமைய உள்ள அரசு இ சேவை மைய ஊழியர்களுக்கு தங்களின் சம்பளத்தை உயர்த்தி தரப்படுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளோருக்கு சிகிச்சை அளிக்க தயாராக உள்ளோம், அதற்கு தடையாக உள்ள சட்ட சிக்கல்களை நீக்க வேண்டும் என்று அமெரிக்க வாழ் இந்திய டாக்டர்கள் சங்கம் கூறியுள்ளது. இதனை ஏஏபிஐ எனப்படும் இந்திய வம்சாவளி அமெரிக்க டாக்டர்கள் சங்கம் சார்பில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பாஜகவை சேர்ந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். புதிய கட்டுப்பாடுகள் தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வந்தன. பால் மருந்து கடைகள் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை செயல்படலாம். மளிகை காய்கறி கடைகள் திங்கள் முதல் சனி வரை நண்பகல் 12 மணி வரை இயங்கலாம். உணவகங்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை குறிப்பிட்ட நேர இடைவெளிகளில் செயல்படலாம். தேநீர் கடைகள் திங்கள் முதல் சனி வரை நண்பகல் 12 மணி வரை மட்டும் செயல்படலாம். இறைச்சி மீன் கடைகள் திங்கள் முதல் வெள்ளி வரை 12 மணி வரை மட்டும் இயங்கலாம் என்றும், மற்ற கடைகளுக்கு முழு கடையடைப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். முக ஸ்டாலின் ஆட்சி அமைக்க ஆளுநர் பன்வாரிலால் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். நாளை காலை 9 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் ஏழைகள் நலத்திட்ட உதவிகளின் திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு 2 மாதங்களுக்கு ரேஷன் உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் 13 பேர் உயிரிழப்பு. ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்று ஆட்சியர் ஜான் லூயிஸ் தெரிவித்துள்ளார். ரூபாய் 20,000 விற்பனை செய்யப்படும் ரெம்டெசிவிர் மருந்துகள் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு தடுக்க வலியுறுத்த செய்யப்பட்டுள்ளது. கள்ள சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் June 7 நடைபெறவிருந்த தேசிய முதுநிலை ஆயுஷ் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வுகள் 3 மாதங்களுக்கு பின்னர் நடைபெறும் என்றும், மறு தேதிகள் இணையதளத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக நிறைய இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். முயற்சி பண்ணால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைங்க. என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பாருங்கள், அதுலேயும் எல்லா வீடியோஸும் இருக்குது. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ்.